நடிகர் தனுஷ் நடித்து வரும் கேப்டன் மில்லர் படப்பிடிப்பில் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் சேதப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் செயல்பாட்டுக்குழு அமைப்பாளர் ராம உதயசூரியன் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தனுஷ் அவர்கள் நடிப்பிலே உருவாகக்கூடிய கேப்டன் மில்லர் என்கின்ற திரைப்படம் கடந்த 2-3 மாதங்களாக பழைய குற்றாலம் பகுதியிலே படப்பிடிப்புகள் நடந்து வருகின்றது. இவர்கள் படப்பிடிப்பு நடத்துகிற அந்த பகுதியிலே எங்கள் பகுதி குளங்களுக்கு தண்ணீர் வருகின்ற செங்குளம் கால்வாய் அமைந்திருக்கிறது. இந்த செங்குளம் கால்வாயிலே நீர்வரத்துகளை சரி செய்வதற்காக நான் அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே சினிமா படப்பிடிப்பு நடத்துவதற்காக மிகப்பெரிய அரங்குகள் அமைக்கப்பட்டிருப்பதையும் ஒரு மிகப்பெரிய கோயில் உருவாக்கப்பட்டிருப்பதையும் அதற்கு முன்னாலே குடிசை போன்ற அமைப்புகளுடைய கிராமம் ஒரு சிறிய கிராமத்தை உருவாக்கியிருப்பதை போல தோற்றத்தையும் அங்கே காண முடிந்தது. நான் பார்க்க சென்ற இடத்திலே அந்த நேரத்திலேயே அந்த கரையினுடைய அந்த கால்வாயினுடைய கரைகள் அழிக்கப்பட்டிருப்பதை நான் நேரடியாக பார்த்தேன். அதை பார்த்த உடனேயே அவர்களிடத்திலே அங்கே அந்த படப்பிடிப்பு குழுவினர் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே இந்த கால்வாயை இது மாதிரி சேதப்படுத்தி இருக்கிறீர்களே, பொதுப்பணித்துறையில் நீங்கள் அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்று அவர்களிடத்திலே வினவினேன். ஆனால் அவர்களிடத்திலே முறையான பதில் வரவில்லை. அதற்கு அப்புறமாக உள்புறமாக சென்று அவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அரங்குகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அது வனத்துறையினுடைய காப்பு காட்டு பகுதி என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் பாரஸ்டினுடைய மிக அருகிலே இருக்கக்கூடிய பகுதி அது என்பது நான் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த காரணத்தினாலே இது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதி ஆயிட்டே இங்கே நீங்கள் இதற்கும் அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது நாங்கள் யாரிடத்திலும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று அவருடைய பதில் வந்த உடனே நான் இந்த இடத்தை காலி செய்துவிட்டு வந்துவிட்டேன். அதன் பின்னர் நான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது இவர்கள் எங்கேயுமே முறையான அனுமதி பெறவில்லை என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. உடனே பொதுப்பணித்துறைக்கு வரத்துறைக்கு எல்லாம் மனுக்களை மூலமாக அவர்களுக்கு தகவல்களை தெரிவித்தேன். இதில் பொதுப்பணித்துறையிலிருந்து எங்களிடத்தில் அனுமதி பெறவில்லை என்பதை அவர்கள் எனக்கு பதிலாக தந்தார்கள். அந்த பதிலிலே அவர்கள் இந்த கால்வாயினுடைய உட்பகுதியிலே தண்ணீர் செல்ல முடியாத அளவிற்கு ஒரு மரப்பாலத்தை உருவாக்கி இருப்பதை அந்த மனுவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். உடனே அந்த மரப்பாலத்தை அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்று பொதுப்பணித்துறை எனக்கு பதில் சொன்னது. ஆனால் மீண்டும் ஒரு மாதத்திற்கு பின்பு நாங்கள் அந்த இடத்திற்கு சென்ற பொழுதும் கூட அவர்கள் படப்பிடிப்பை நிறுத்தவில்லை, நாம் மனுவிலே குறிப்பிட்டிருந்த அந்த பாலத்தை அகற்றவில்லை, வனத்துறையிடத்திலும் அனுமதி வாங்கவில்லை, ஆனால் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே தான் இதை இனி மக்கள் மன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்வதை தவிர ஒரு வழி இல்லை என்று முயற்சி செய்த பொழுது அங்கே 2-4-5 நாட்களுக்கு முன்பாக வெடிகுண்டு வெடிப்பதைப் போல மிகப்பெரிய வெடிகுண்டுகளை வெடித்து படப்பிடிப்பை நடத்திய அந்த செய்தி அங்கே கிடைத்தது. மிகப்பெரிய வெளிச்சங்களை உருவாக்கக்கூடிய கைமாஸ் விளக்குகளை அங்கே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் செட்டமைத்திருக்கிற இந்த இடம் என்பது வனவனங்கள் அதிகமாக நடமாடுகிற ஒரு பகுதி என்பதனால் இவர்கள் அமைத்திருக்கிற இந்த செட்டுகளாலும் இவர்கள் ஒலி பயன்படுத்துகிற இந்த ஹைமாஸ் விளக்குகளாலும் அதிகமாக ஒலி எழுப்புவதாலும் வெளிச்சங்களை உண்டாக்குவதாலும் வெடிகுண்டுகளை வெடிப்பதாலும் வனவிலங்குகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறது.